அந்த பரமகுரு அவர் குடும்பத்துக்காக போராடல, நம்ம எல்லாருடைய குடும்பத்துக்காக தான் போராடுறார். அந்த நேர்மையான அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ண சொல்றியா, இல்ல அந்த ஜெய் பிரகாஷ் மாதிரி ஒரு அயோக்கியனை கண்டு பயந்து ஓட சொல்றியா? மீறி மீறி போனா என்ன பண்ணுவான்? நம்ம குடும்பத்தையே கொலை செய்வான், அவ்வளவுதானே? எல்லாரும் ஒரு நல்லதுக்காக உயிரையே கொடுப்போம். Don't worry about that fellow, Guru. I will proceed with this. Thank you, sir. Thank you very much. Unnella arasilvaadigala theedi office ku kootam kootama vandirundanga. Ippa enna daana arasilvaadiga naama avangala theedi kootam kootama poiterukom. Good morning, sir. Okkarunga. Okkarad irukadaya. Enna enga hotel-oda water supply contract cancel pannitiyama? Enna samachara? Ha? Water-a? Illa matter-a? குடித்தண்ணீர் சப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட சாக்கடை தண்ணி நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க. ஏழப்பாழை இருக்கிற ஏரியால காலரா வந்திருக்குன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதனாலதான் கான்ட்ராக்ட் நான் கேன்சல் பண்ண சார். நான் மட்டும் இல்ல சார், இன்னுமே இந்த பொசிஷன்ல எந்த ஆபீசர் வந்தாலும் இந்த ஆக்சன் தான் எடுப்பாங்க. இதுக்கு மேல நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணணும் நினைச்சீங்கன்னா நான் போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். தட்ஸ் ஆல். ஏய், 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கேன் நான். எங்கிட்ட முறைச்சா என்ன தெரியும்ல சார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் பரமகுருக்கு ஃபோன் போடு. உடனே பண்ணிடுறேன் சார். எங்கேயோ கேட்ட பேரா இருக்கு. ஐயா, நம்ம பையனை கோத்து கூட்டு போறேன்னு சொல்லி குறுக்குழியில குப்பத்து கூட்டு போய் குமுரு குமுருன்னு குமுறானே அதே ஆபீசர் தான். ஐயா, என் உடம்புல அடிவாங்க தெம்பு கிடையாதுயா, வாங்க இடத்த காலி பண்ணிடலாம். கான்ட்ராக்ட திருப்பி கொடுக்க மாட்டேன்ல, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கிறேன். சம்பளத்துக்காக உயிரே விடணுமா என்ன சொல்லுங்க? இப்ப இவர் அடி வாங்குறது யாருக்காக? உங்களுக்காக சார். வேணா சார், விட்டுருங்க. நீங்க சும்மா இருங்க சார். இவர் தப்பான அதிகாரியா இருந்திருந்தா இந்த அடி அவர் வாங்கியிருக்க வேண்டியது இல்ல. மக்களுக்காக உழைக்கணும்னு மனசார வரும்போது அட்லீஸ்ட் அவரை காப்பாற்ற முயற்சியாவது பண்ணிருக்கலாம். யார் சார் உங்களை மிரட்டினது? என்னது, என்ன அரெஸ்ட் பண்ண வரானாதா? வரட்ட வரட்ட. அப்பா, அந்த பரமகுரு பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் வில்லங்க பிடிச்ச ஆளு, ஓ விளையாட்ட அவன் வச்சுக்காத. பேசாம அவன் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் உயிரை காப்பாத்திக்க, இல்லைன்னா உனக்கு இந்த கெதிதான். தம்பி, ஐயா உங்களுக்கு வெக்கமா இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு பதில நான் அவர் கால விழுந்து கும்பிடுறேன். போடா, போய் வெளில கொஞ்சம் நின்னு வேடிக்கை பாருங்க, யாரு கால யாரு விடுறாங்கன்னு தெரியும். கதவை தட்டிட்டாங்களே, கும்புறங்க ஐயா, கும்புறேன். ஐயா பரமகுர, என்னைய அரெஸ்ட் பண்ணலாம்னு வந்திருக்கியா? உட்காரு. அந்த பிரகாஷுடைய வலது கையே இவன் தான் சார். ஏயா, என்ன திமுறு உனக்கு? காட்டுறேயா, நான் யாருன்னு காட்டுறேன். கீழே பார்த்துருப்பிய, தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பிரசையும் இங்கே கூச்சிட்டானே, எல்லா பத்திரிகைகளும் இங்கே தான் இருக்கானுங்க. ஐயா, என் சட்டையை நானே கிழிச்சிக்கிறேன், நீ கிழிச்ச மாதிரி பிளட் எடுத்து நானே போட்டுக்கிறேன், நீ அடிச்சு ரத்தம் வந்த மாதிரி. நீ என்ன வெள்ள வச்சுட்டு போகும்போது நொண்டி நொண்டி வருவேன், நீ என் காலை ஒடிச்சிட்ட மாதிரி. நாளைக்கு பாரு, தமிழ்நாடு ஃபுல்லா அந்த நியூஸ் கொழுந்து விட்டு எறிய போகுது. தம்பி பாத்தீங்களா, உங்க அப்பாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அரசியல்வாதிக்கிறத ஐபிஎஸ். எனக்கு நம்பிக்கை இல்லை. தம்பி வாங்க போய் பிரஸ் கார் ரெடியா இருக்க பாப்போம். ஏய், 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கேன் நானு. என் பையனை கொண்ட குப்பத்தை நிறுத்தின, உன்னை எங்க கொண்டு நிறுத்தின பாரு. ஐயா, நீங்களே உங்க சட்டையை கிழிச்சுட்டீங்க, நான் கிழிச்ச மாதிரி.
நீங்களே உங்க வாயில ரத்தத்தை ஊத்திக்கிட்டீங்க. நான் அடிச்ச மாதிரி நீங்களே நொண்டி நொண்டி வருவீங்க. நான் உங்க கால அடிச்சு உடைச்ச மாதிரி. ஆனா என்னதான் நீங்க நடிச்சாலும் ஒரிஜினல் மாதிரி வராது சார். இந்த 5 லட்சம் ஓட்டு நம்புற மாதிரி அத ஒரிஜினல் ஆக்கிடுறேன். பாரு என்னது இல்லையா? அப்ப ஐயாவை எங்கயோ கடத்திக்கிட்டு போயிட்டா. ஓடிடுங்க. ஐயோ ஓடுறதா? ஒரு இன்ச்சும் கூட நான் வர மாட்டேன். நான் தான் டெய்லி பேப்பர்ல பாக்குறேன் ஐயா. ஜீப்ல இருந்து கைது தப்பி ஓட்டம் என்கவுண்டர்ல சுட்டுட்டீங்க ஐயா. என்ன கோர்ட்டுக்கு வச்சிருப்பாங்க, ஜெயில வேணாலும் போடுங்க, இன்னும் நாலு சாத்து வேணாலும் சாத்துங்க, இந்த ஓடுற வேலை மட்டும் வேண்டாம் ஐயா. ஆமா, பாக்கெட்ல 5 லட்சம். 5 லட்சம் ஓட்டா இனிமே ஜென்மத்தில கூட சொல்ல மாட்டேன். என்ன ஓட்டுறங்க சார்? ரெடியா இருக்க, சூட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வேண்டாம். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பிரகாஷோட ஃபைல கையெழுத்து வாங்கி. ஃபைல் எதுக்குயா? இங்கே ஒரு வெள்ள பேப்பர் கொடுங்க, ஒரு கையெழுத்துக்கு ரெண்டு கையெழுத்தா போட்டுறேன். என்ன விட்டுருக்கேன்? ஜஸ்டிஸ் வீரேந்திர சிங் அவர்கள் கொடுத்த விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம பிரகாஷை உடனே கைது பண்றோம். அவன் எதுக்கும் துணிஞ்ச தாதாங்கிறதால அவனை உயிரோடையோ பிணமாக பிடிக்கிறதுக்கு அரசாங்கமே நமக்கு உத்தரவிட்டிருக்கு. மிஸ்டர் பரமகுரு, எஸ் சார். பிரகாஷை கைது பண்றது மட்டும் உங்க டியூட்டி இல்லை, அந்த சமூக விரோதி கிட்ட இருந்து திரு வீரேந்திர சிங்கும் அவரோட குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு இருக்கிற இவரோட குடும்பம் சேஃபா போய் சேர்றது தான் தமிழ்நாடே அவருக்கு காட்டுற நன்றி கடன். எஸ் சார், ஐ வில் டு மை பெஸ்ட் சார். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். எனக்கு எதிராக ஃபயரிங் ஆர்டரையே வாங்கி கொடுத்துட்டான்டா அந்த பரமகுரு. நாய் பரமகுரு, விடமாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன்டா. என் ஃபேமிலிய பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. நாய் அந்த பரமகுருக்கு சப்போர்ட்டா வந்த ஜட்ஜ் ஃபேமிலியில ஒருத்தர் கூட உயிரோட ஊருக்கு போக கூடாது. சாகணும், அவங்க துடிச்சு சாகணும். அத அந்த பரமகுரு பார்க்கணும். எல்லாரோட ஏற்பாடு பண்ணுங்கடா, போங்க போங்கடா. சார் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். வாங்க சார், வாங்க வாங்க. Thank you.
வெட்டி சாயுங்களா. அதிகாரியோட குடும்பத்துக்கு ஆபத்துங்கிற செய்தி சிட்டி புற காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. அதான் ஜனங்க ஆயிரக்கணக்கில் கூடியிருக்காங்க. இவங்களை துரத்திட்டு வந்த ரவுடிங்களை நாங்களே அடிச்சு கட்டி போட்டுட்டோம். இனிமே உங்களை மாதிரி மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நேர்மையான அரசாங்க அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்களே பாதுகாப்பு தருவோம்.